ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சுபிலம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப எம்மியான எல்லோரோட ஃபேவரேட் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், மேலே ஒரு கோட்டிங்கோட. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து வஞ்சரம் மீன் வந்து ஒரு 1.5 கிலோ வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடிக்கு மேலே வச்சுருக்கேன், ஒரு 8 பீஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். மிளகு 2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், பூண்டு வந்து ஒரு 10-12 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 5 ஸ்பூன் வச்சுருக்கேன். எலுமிச்சம் பழம் 1, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கிறேன், கூடவே 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி, பூண்டு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துடலாம். இது மட்டும் அரைப்படை லேட் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டு இதை லைட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு நான் லைட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கூடவே வந்து 5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். நம்மக்கிட்ட அது இல்லைன்னா சில்லி பவுடர் ப்ளஸ் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ பாருங்கள், இதை நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும், அப்போ தான் அந்த கோட்டிங் வந்து கரெக்டாக வரும். தண்ணி வேணுன்ற அளவுக்கு விட்டுக்கலாம், ஸோ அப்போ கூட நம்மளுக்கு நல்ல கோட்டிங் வரும். இப்போ வந்து நான் லெமன் ஆட் பண்ணல, இது கூட ஃபஸ்ட்டு மீனை வந்து நல்லா போட்டு பெரட்டி எடுத்து வச்சிடலாம். அப்படியே கரெக்டாக கோட் ஆகிற மாதிரி ஒரு ஒரு மீனாக எடுத்து வச்சு நம்ம பெரட்டி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த பேஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா மீனும் இந்த மாதிரி பரட்டியாச்சு, வந்து நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம் மேலக்கா. இப்போ வந்து பிழிஞ்சிட்டு இதை வந்து ஒரு 1/2 ஹவருக்கு நம்ம அப்படியே வச்சுட்டா போதும், அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வறுக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1/2 ஹவர் ஆயிடுச்சு, நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நல்ல எண்ணெய் இல்லை கடலில் எண்ணெய் ஏதாச்சும் விட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் அந்த மாதிரி தான் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த கோட்டிங் எப்படி நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும், எதுவும் அதுலேருந்து பிரிஞ்சுலாம் வராது. ஸோ இந்த மாதிரி பேன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா வசதியாக இருக்கும், மூடி போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா. முன்னெல்லாம் வந்து எனக்கே மீன் வறுக்கணும் அப்படின்னாலே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், இவ்வளோத்தையும் எப்படி நின்று வறுத்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி பேன் யூஸ் பண்ணுறப்ப அழகாக ஒரு 4 பீஸோ, இது பெரிய பீஸே, என்னால் 4 பீஸ் அழகாக போட முடியுது. ஸோ போட்டுட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு மறுபடியும் திருப்பி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு வந்து மீன் வறுக்கணும் அப்படின்ற டென்ஷனே இருக்காது, அழகாக போட்டுட்டு நம்ம வேறு வேலையை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கோட்டிங்கோடு வந்திருக்கு. ஒரு சைட் முடிச்சு நான் இன்னொரு சைட் திருப்பி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேனில் பண்ணோன்னா நம்மளுக்கு எண்ணெயும் இழுக்காது, நான் போட்ட எண்ணெய் கூட அப்படியே இருக்குது பாருங்கள். இல்லைன்னா நிறைய பேர் எண்ணெயிலலாம் போட்டு வறுப்பாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. Thank you.